ஹலோ வணக்கம் நமஸ்காரம் ஜிஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மைதா மாவு ஒரு கப் போட்டிருக்கேன் இன்னொரு கப்பும் போடுறேன் அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜூஸியான பாதுஷா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பார்க்கலாம் நம்ம எந்த கப்பில் வேணால் நம்ம அளந்துக்கலாம் நான் இந்த மாதிரி கப்பில் அளந்துருக்கேன் நீங்கள் வீட்டில் எது இருந்தாலும் அதை வச்சு நம்ம அளந்துக்கலாம் ரொம்பவே இது ஈஸியாக பிகினர்ஸ் கூட நம்ம இது வரைக்கும் நம்ம செய்யவே இல்லை பாதுஷா அப்படிங்கிறவங்க கூட இது ஈஸியாக செய்யலாம் அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் தயிர் வந்து ஒரு அரை கப் தயிர் பக்கம் நம்ம ஊற்றிக்கலாம் சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை பொடிச்சு வச்சுருக்கேன் அதை நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம சமையல் சோடாப்பு இந்த அளவுக்கு இந்த மாவுக்கு இந்த அளவு போதும் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கால் கப் அளவு நெய் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நெய் இல்லை அப்படின்னா வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நான் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை நல்லா கலந்தாச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு பிசை மாதிரி ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக பிசையணும் இந்த மாவு வந்து அந்த மாதிரி குலோப் ஜாமுக்கெலாம் பிசைகிற மாதிரி நம்ம போலா பிசைகிறது வந்து ரொம்ப போலாக தான் இப்போ பிசையணும் ரொம்ப ஹார்டாக போட்டு பிசையக்கூடாது அப்போ ரொம்ப சூப்பராக வரும் நம்மளுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து கொஞ்சமாக பால் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஒரு பெரிய ஸ்பூனில் இந்த ஸ்மெல்காக பால் இந்த பால் ஊற்றும்போது பாதுஷா ரொம்ப 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 நல்லாயிருக்கும் நெய் பால் இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே அருமையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் இந்த மாவுக்கு தகுந்தது இது போகிறோம் பாருங்க இப்படி போலா நம்ம பிசைஞ்சாச்சு ரொம்ப அருமையாகவே இருக்குது இப்போ நாம் வந்து ஜீரா வைக்கிறதுக்கு வரைக்கும் இது வந்து நல்லா ஊறட்டும் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஜீரா வச்சிடலாம் இப்போ நம்ம ஜீரா வச்சுக்கலாம் நான் 2 கப் போட்டிருக்கேன் மைதா மாவு சர்க்கரை போட்டுக்கலாம் இப்போ 2 கப் நான் சர்க்கரை போட்டிருக்கேன் 2 கப் மாவுக்கு 2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன் இப்போ இதில் இந்த சர்க்கரை வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் இது வந்து நம்ம சர்க்கரை வந்து நல்லா தண்ணி கொதிச்சு ஒரு பிசு பிசுப்பாக வந்தால் போதும் நம்ம வந்து கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஜூஸியான பாதுஷா கிடைக்கும் ஸ்மூத்தாக ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது அதனால் நம்ம இது நல்ல சர்க்கரை கரைஞ்சி நம்மளுக்கு பிசு பிசுப்பு தன்மை வரும் அது வந்தால் போதும் நான் சர்க்கரை தூளும் கொஞ்சம் போட்டிருக்கேன் சர்க்கரை வந்து அதுக்கு பொடிச்சது இருந்தது அதையும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ 7 கப் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்மெல் லெவலில் பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம்
பாருங்க சக்கரை வந்து கரையுது. கரைஞ்சி நம்மளுக்கு கொதிச்சு வரும்போது, நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அந்த பிசுபிசுப்பு தன்மை பார்த்தா பிசுபிசுப்பாக இருக்கும். அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கம்பி பதம் இதுக்கு வேண்டாம். கம்பி பதம் வச்சா வந்து ஒரு கம்பி பதத்தில் எடுப்போம், அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பாதுஷா அந்த மெத்தடு இருக்குது. இது வந்து ரொம்பவே இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஜூஸியாக கிடைக்கும், ரொம்ப அருமையாக கிடைக்கும் நம்மளுக்கு பாதுஷா. பாருங்க நல்லா கொதிக்குது, இன்னும் அந்த பிசுபிசுப்பு தன்மை வரல. அது வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கரைஞ்சு நம்மளுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. இப்போ சூடிலே சரியாக போயிடும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடு ஆகட்டும். இது வந்து ரொம்ப எண்ணெய் வந்து நம்ம சூடு வைக்க வேண்டாம், சூட வேண்டாம். நம்ம இது மாதிரியே தான் குலோப் ஜாமுனுக்கெலாம் நம்ம வந்து ஒரு மிதமான ஃப்ளேமில் வச்சா போதும். இப்போது பார்ப்போம். பாருங்க இந்த 10 நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிப்போம். இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா லேயர் லேயராக கிடைக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் வந்து ரொம்ப ஹார்டாக பண்ணாமல் நம்ம ஒரு ஸ்மூத்தாக பண்ணணும். இந்த மாதிரி பிரித்து பிரித்து இந்த மாதிரி பிரித்து பிரித்து இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். பண்ணும்போது லேயர் லேயராக நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு வந்து பண்ணுற மாதிரி நம்ம உருண்டை எடுத்துகிட்டு எவ்வளோ சைஸ் நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை ஒரு இப்படி நம்ம வந்து குழி பண்ணிக்கலாம். பண்ணால் வந்து நல்லா வெந்து சூப்பராக அருமையாக கிடைக்கும் நம்மளுக்கு, எல்லா இடம் வெந்துடும். அதுக்காக ஃபுல்லாக இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா போதும். நம்ம எல்லாமே இது பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இந்த பாருங்க நம்ம அடுத்தடுத்து எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டால் போதும், ரொம்ப உள்ளே போக வேண்டாம். இந்த அளவுக்கு ப்ரெஸ் கொடுத்தா போதும், உள்ளே நல்லா வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து ஜீராவில் போட்டுடலாம். பாதுஷா பொறிச்ச உடனே நம்ம ஜீராவில் போட்டு வச்சோம். இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நல்லாவே இது ஊறி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சிடலாம். எடுத்து இது ஆறிடுச்சுன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும்.
இது ஜீரகம்லாம் அது வந்து உறிஞ்சி நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக நம்மளுக்கு பாதுஷா கிடைக்கும். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுடலாம், ஆற விட்டுடலாம். ஆறட்டும். இப்போ நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சாச்சு. நம்ம வீட்டு பழக்கம், எந்த ஸ்வீட் பண்ணாலும் முதல்ல வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு அப்புறம்தான் நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி பழக்கம், நம்ம நைவேத்தியம் வச்சாச்சு. ரொம்பவே ஜூஸியான, சாஃப்டான, ஈஸியான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு வேலை, இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா பாதாம், முந்திரி இதெல்லாம் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பாதுஷா அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அந்த லிங்கை, அதையும் பாருங்கள், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. புளித்த தயிர் வந்து ஊற்றக்கூடாது. புளிக்காத தயிர் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வரும். நம்மளுக்கு லேயர் லேயராக ரொம்ப அருமையாக கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள் பாதுஷா எவ்வளோ ஸ்மூத்தாக, ரொம்ப ஜூஸியாக, அருமையாக ரெடியாக இருக்குது. லேயராகவும் இருக்குது. பிஜு ரஞ்சு இந்தா வாங்கிக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்க. Thank you. Okay. சாப்பிட்டு முடிச்சுட்டு தேங்க் யூ சொல்லுங்க. அம்மா சூப்பர் அம்மா. ஆன் சேரி இந்த பாதுஷா இதே மெத்தட்ல இங்கிலீஷ் செஞ்சு பாருங்க. இது வரைக்கும் ஜிஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.